வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருந்த 10 கிலோ கெட்டு போன கோழி இறைச்சி தக்க நேரத்தில் கண்டுபிடித்து அழிப்பு. சேலையூரில் குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் சிக்கிய கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்து அழிப்பு. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் உணவகத்தில் நேற்று உணவு உட்கொண்ட நபர் கெட்டுப்போன இறைச்சி சிக்கன் ரைஸில் அரிசி சரியில்லை என சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட நியமன அலுவலர் அனுராதா உத்தரவின் பேரில் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் செந்தில் ஆறுமுகம் தலைமையில் சென்ற அதிகாரிகள் இன்று சேலையூர் குவாலிட்டி ரெஸ்டாரண்டில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சோதனையில் கெட்டுப்போன இறைச்சி 10 கிலோ கைப்பற்றப்பட்டது. இதில் தடை செய்யப்பட்ட ரசாயன கலரை சேர்த்து ஃப்ரீசரில் பதப்படுத்தப்பட்டு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சமைக்கும் இடம் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது. நியூடல்ஸ், ரைஸ் எல்லாம் பழைய நிலையில் இருந்துள்ளது. 4 பாக்ஸ் கலர் பவுடர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மொத்தமாக குப்பையில் கொட்டி அழித்தனர். பிளாஸ்டிக் கவரில் சிக்கனை வைக்கக்கூடாது எனவும் எச்சரித்தனர். மேலும் உணவக ஊழியர்களுக்கு உணவுப் பொருட்களை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுரையும் வழங்கினர். பின்னர் 7 நாட்களுக்குள் உணவகத்தை சுத்தம் செய்து ஊழியர்கள் மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டும், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டு சுகாதாரமான முறையில் உணவகை வைத்திருக்குமாறு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. குறைகளை நிவர்த்தி செய்துவிட்டு உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு எழுத்து மூலம் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர்.